குமரகுருபரர் சுவாமிகள் அருளி செய்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடல் 23. வீக்கும் சிறுபைந்துயிர் தோகை விரியும் கலாப மருங்கலைப்ப விளையாட்டயரம் மனசற்றில் வீட்டு குடிவுக்கு ஓட்டி இருள் சீக்கும் சுடர்தூங்கழன்மணியின் செந்தி மடுத்த சூட்டடுப்பில் செழுந்தாட்பவள துவரடிக்கு தெளிக்கும் நருந்தன் தேரல் உழைவாக்கும் குடக்கூன் குழுசியில் அம்மதுவார் தரித்த நித்திலத்தின் வல்சி புகட்டி வடித்தெடுத்து வயன்மா மகளிர் குழாம் சிறு சோராக்கும் பெருந்தன் பனைமதுரை கரசே தாளோ தாளேலோ அருள்சூல் கொண்ட அங்கையற்கண் அமுதே தாளோ தாளேலோ. இதன் பொருள், கொசுவம் வைத்து கட்டப்படுகின்ற சிறிய பசிய ஆடையின் மீது விரிந்த கலாபம் என்ற இடையனி இடையை வருத்த விளையாட்டுக்காக செய்யப்படும் மணலாலான சிறிய வீட்டில் குடிபுகுந்து இருளை ஓட்டி அழிக்கின்ற ஒளி தங்க பெற்ற தீயை போன்ற மாணிக்க மணியான நெருப்பை மூட்டிய உச்சியுடைய அடுப்பில் செழுமையான அடிகளையுடைய பவளக்கொடியான விறகை வைத்து தெளிக்கப்பட்ட இனிய குளிர்ந்த தேனை உளையாக வார்க்கப்பட்ட குடம் போன்ற நத்தை கூடான பானையில் அந்த மதுவை வார்த்து அரித்து எடுத்த முத்தான அரிசியை அந்த உலையிலிட்டு வடித்து எடுத்து வயலில் வேலை செய்யும் உழவர் மகளிர் கூட்டம் சிறு சோறு சமைக்கும் பெரிய குளிர்ந்த பண்ணைகளையுடைய மதுரை நகரின் அரசியே தாளோ தாளேலோ அருள் சூழ் கொண்ட அங்கையற்கண் அமுதே தாளே தாளேலோ என்கின்றார். இப்பாடலில் மருத நிலத்து சிறுமியர் தாம் கட்டிய சிற்றிலில் மாணிக்கமே தீயாகவும் பவளமே விறகாகவும் தேனே உளைநீராகவும் சங்கே பானையாகவும் முத்துக்கள் அரிசியாகவும் கொண்டு சிறு சோராக்கு விளையாடிய நிகழ்வுகளை குறிப்பிட்டருளியுள்ளார்.